ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணியானது இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காங்க. ஏற்கனவே இங்கிலாந்துடனான T20 மேட்ச்சில் நம்ம இந்திய அணி தான் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்திய அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான 3 போட்டிகள் கொண்ட ஒன்டே மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இதில் முதல் ஒன்டே மேட்ச்சில் நம்ம இந்திய அணி தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியில் நம்ம இந்திய அணி வீரர்கள் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி சூப்பராக விளையாண்டுருக்காங்க. குறிப்பாக இந்திய அணியோட ஸ்பின் பவுலர் குல்தீப் யாதவ் இந்த மேட்ச்சில் அதிரடியாக அசத்திருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா T20 மேட்ச்ல 5 விக்கெட்களை கைப்பற்றி இருந்தாங்க. குல்தீப் யாதவோட பந்து வீச்சு இங்கிலாந்து அணி வீரர்களுக்கு மிகப்பெரிய சவாலாகவே இருந்துட்டு இருக்கு. இந்நிலையில குல்தீப் யாதவோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாம இங்கிலாந்து அணியோட பேட்ஸ்மேன்கள்லாம் திணறிட்டு வராங்க. அந்த அளவுக்கு குல்தீப் யாதவோட பந்து வீச்சானது இருக்கு. இந்நிலையில இந்த முதல் ஒன்டே மேட்ச்ல குல்தீப் யாதவ் வெறும் 25 ரன்களை விட்டு கொடுத்து 6 விக்கெட்களை வீழ்த்தியிருக்காங்க. இதன் மூலமா சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலேயே 6 விக்கெட்களை கைப்பற்றிய முதல் இடதுகை சுழற்பந்து வீச்சாளர் அப்படின்ற பெருமையை குல்தீப் யாதவ் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலிய வீரர் பிராட் ஹாக் தான் 32 ரன்களை விட்டு கொடுத்து 5 விக்கெட்களை கைப்பற்றிருந்தது தான் சாதனையா இருந்துச்சு. அந்த சாதனையை இந்த ஒன்டே மேட்ச்ல குல்தீப் யாதவ் முறியடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.